அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக வஸல்லிம் அலை. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா, அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அதாவது இன்றைய ஜும்மா நாளில் இந்த ஒரு திக்ரு நீங்கள் நீயத்தை உறுதியோடு ஓதும்போது அல்லாஹால நம்மளுடைய துவாக்களை கபூல் ஆக்குறான், இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்குறான், இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை நமக்கு தர மாஷா அல்லா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா, அதாவது இன்றைய ஜும்மா நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள், நம்மளுடைய துவாக்களை அல்லாஹால கபூலாக்கக்கூடிய ஒரு நாள். இன்னும் சொல்ல போனால் நமக்கு நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜும்மா நாளில் ஒரு ஹதீஸையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஜும்மா நாள் பற்றின ஒரு ஹதீஸ், அதாவது இன்றைய வெள்ளிக்கிழமையில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹிடத்தில் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹால அந்த துவாவை கபூல் ஆக்குறான் அப்படின்னு சொல்லி இன்னும் பல ஆலிம்கள் மகான்மார்கள் நமக்கு ஹசரத்மார்கள் குறிப்பிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் பல ஹதீஸ்கள்லையுமே இடம்பெறக்கூடிய ஒரு நேரம் எதுவாக இருக்குது அப்படின்னா அந்த அஸ்ஸரிலிருந்து மகரிபுக்குள்ள இந்த இடைப்பட்ட நேரம் தான் நமக்கு அந்த குறிப்பிட்ட நேரமாக இருக்கும்னு சொல்லி பல ஆலிம்கள் பல மகான்மார்களும் குறிப்பிடுறாங்க. இன்ஷால்லா இன்றைய ஜும்மா நாளில் நமக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நேரம் கிடைக்கல அப்படின்றவங்க ஜும்மா தொழுதுக்கு பிறகும் இந்த அமலை செய்யலாம், அல்லது அசரை தொழுது முடிச்சுட்டு இதே ஒரே அமர்வில் இந்த ஒரு அமலை செஞ்சு அல்லாஹிடத்தில் நீங்கள் கையேந்தி கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹால நமக்கு எல்லா பாக்கியங்களையும் நமக்கு தருவான். இன்னும் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு அமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு அல்லாஹால மாற்றி கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் தான். இன்னும் இந்த ஜும்மா நாள் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம ஓதக்கூடிய சலவாத்துகள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய உம்மத்துகளாகிய நமக்கும் அல்லாஹால ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை, அதுவும் இந்த ஜும்மா நாளை நமக்கு பரிசாக கொடுத்துருக்கான். இந்த ஜும்மா நாள் அப்படிங்கிறது நமக்கு சாதாரண விஷயம் இல்லை, இந்த நாளும் நமக்கு சிறப்பு. இந்த நாளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம அல்லாஹிடத்தில் கையேந்தி கேட்டோம் அப்படின்னா அல்லாஹிடத்தில் அந்த கையை நிரப்பமாக்கி கொடுக்குறான். இன்னும் நம்மளுடைய துவாக்களை மறுக்கவே மாட்டான். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜும்மா நாளில் நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அல்லாஹால இந்த ஜும்மா நாளில் தான் பல விஷயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட நாளும் ஜும்மா நாளில் தான், இன்னும் அவங்க மரணிக்கப்பட்ட நாளும் ஜும்மா நாள் தான், இன்னும் நமக்கு கியாமத் நாள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த நாளும் ஜும்மா நாளில் தான் வரும். இப்படி ஒரு சில நிகழ்வுகள், இன்னும் ஒரு சில சிறப்புகளை அல்லாஹால இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு நமக்கு கொடுத்துருக்கா மாஷா அல்லா. இப்படிப்பட்ட இந்த ஜும்மா நாளில் இந்த ஒரு மிக பலம் வாய்ந்த, இன்னும் இலகுவான, நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும் இந்த ஒரு அமலை, ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ர்களை கொண்டு அல்லாஹிடத்தில் கையேந்தி நம்ம கேட்கும்போது அல்லாஹால அந்த கையை வெறும் கையை அனுப்ப மாட்டோம். இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சோதனையினுடைய கடைசி நாள் இன்றாக கூட இருக்கலாம் இன்ஷா அல்லா. அந்த நம்பிக்கையோடு இன்ஷால்லா உறுதியோட அல்லாஹ் மேலே ஈமான் வச்சு இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவின் மூலமே பல சகோதர சகோதரிகள் பயனடைஞ்சிருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். அல்லாஹால
நமக்கு அவ்வளவு பலன்களை நமக்கு கொடுப்பான். கமெண்ட்ல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அல்ஹம்துலில்லா தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹாலா அவங்களுடைய அமல்களை பார்க்கலாம், அவங்களுடைய உறுதியையும் இன்னும் அவங்களுடைய ஈமானையும் அவங்களுடைய நம்பிக்கையும் பார்த்து தான் அல்லாஹாலா அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கான். இதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு முழு ஈமானோட உறுதியோட ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது அல்லாஹாலா நமக்கு கண்டிப்பாக நடத்தி தரான். நம்ம செய்யக்கூடிய அமல்கள் சின்னதாக பெருசாங்கிறத அல்லாஹாலா பார்க்கல, நம்ம உறுதியான ஈமானோட கேட்குறோமா அப்படிங்கிறத அல்லாஹாலா பார்க்குறான். அதனால் கண்டிப்பாக எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பதில் தருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லா இந்த ஒரு அமலை, இந்த சிறப்பான ஒரு ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் நம்மள இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம், எனக்கு இந்த தேவையை நிறைவேறணும், எனக்கு இந்த துவா கபூலாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடக்கலை, அந்த தேவைகள் நமக்கு நிறைவேறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்குது அப்படின்னாலே அந்த தேவைகள் நமக்கு கொஞ்ச நாள்லேயே நமக்கு கவலையாக மாறிடுது. நிறைவேறலை அப்படின்னா நமக்கு கவலையாக மாறிடுது. அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்களை நீயத்து வச்சு நோக்கமாக வச்சு யாழ்லாம் என்னுடைய ரப்பே எங்களுடைய ரப்பே நீ எனக்கு உதவி செய் ரஹ்மானே அப்படின்ட்டு அல்லாஹ் மேலே உறுதியான ஈமானோடு இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹத்தில் நம்ம நினச்ச காரியங்களை நமக்கு அல்லாஹே நடத்தி தருவோம். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குவோம். இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இன்னும் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை அல்லாஹத்தில் நீக்கி தருவோம். இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, பிள்ளைங்க காரியம் நல்ல முறையில் நடக்கணும், இன்னும் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கணும், எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் மனசு வலிமையோடு இருக்கணும், எதையும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அல்லாஹத்தில், அப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நீ பாதுகாக்கணும், மனசில் ஒரு வலிமை வேணும், ஒரு தெம்பு வேணும், இன்னும் ஒரு தனி சக்தி பலம், இப்படி எல்லாத்தையும் அல்லாஹத்தில் நமக்கு தரா. இன்னும் நினச்சி பார்க்காத வகையில் அல்லாஹத்தில் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பிச்சு கொடுக்குறான், நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குறான், நம்மளுடைய நாட்டங்களை நிறைவேற்றுறான். இப்படி நமக்கு எல்லா விஷயமும் இந்த ஒரு அமலின் மூலம் நமக்கு நடக்குது. அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசையாக பார்க்கலாம். முதல் விஷயம், அல்லாஹுவை புகழ்ந்து நபி மேலே சலவாத்து சொல்லி நம்ம இந்த ஒரு அமலை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. நம்ம நபிசுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க, அல்லாஹுவை புகழ்ந்து சலவாத்து ஓதி நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க, அல்லாஹத்தில் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம நபிசுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு உம்மத்துகளாகிய நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம அல்லாஹத்தலாவை புகழும் விதமாக அல்லாஹினுடைய இஸ்மிலிருந்து மிக மிக பலம் வாய்ந்த, ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த, இன்னும் துவா கபூலாகக்கூடிய இஸ்மினே சொல்லலாம், இஸ்மே ஆசம்னு சொல்லக்கூடிய யா ரஹீம் யா அல்லா, யா ரஹீம் யா அல்லா, கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் ரஹ்மானே அப்படிங்கிற அந்த பொருள் கொண்ட இந்த இஸ்ம 100 முறை இன்ஷால்லா நீயத்து வச்சு ஓதுங்க. மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அல்லாஹத்தில் நீக்கிறான், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அல்லாஹத்தில் நீக்கிறான். அப்படிப்பட்ட இந்த இஸ்ம இன்ஷால்லா குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு இரண்டாவதாக சலவாத். அல்லாஹத்தாலாவே அதுவும் இன்றைய ஜும்மா நாளில் செய்யக்கூடிய ஒரு அமல்னா அது வந்து சலவாத் ஓதுறது தான். அப்போது நம்ம ஓதக்கூடிய சலவாத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டப்படுது. அப்போது சலவாத் இன்ஷால்லா குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத்துகள் எதுவாக இருந்தாலும் 100 முறை ஓதிக்கோங்க. மூன்றாவது விஷயமாக, லா இலாஹ இல்லாந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு. இன்னும் இது தஸ்பிஹே யூனுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய திக்ரு தான் இது. இன்னும் அது அவங்களுக்கான திக்ரு மட்டும் இல்லை, அல்லாஹால குரான்லேயும் நமக்கு இறக்கி வச்சிருக்கிறான். அதனால் ஒவ்வொரு முஹ்மீன்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இன்னும் நம்மளுடைய தேவைகள் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா, அந்த விஷயங்களை நீயத்து வச்சு இந்த ஒரு திக்ரை கொண்டு நம்ம அல்லாஹை நெருங்கும்போது அல்லாஹத்தில் அந்த துவாவை கபூலாக்குறான். இன்னும் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து நல்லபடியாக வெளியே வந்துட்டாங்க அப்படின்றது அது எவ்வளோ பெரிய கஷ்டமானால், அல்லாஹத்தால் இந்த ஒரு திக்ரின் மூலம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து பாதுகாத்தான் மாஷா அல்லா. அவங்களுடைய துவாவை கபூலாக்கி மீன் வயிற்றுலேருந்து வெளியே எடுத்தான் மாஷா அல்லா. இன்னும் அந்த அளவுக்கு கஷ்டம் நமக்கு இல்லை அப்படின்னாலும், இன்னும் இதை விட பெரிய கஷ்டம்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னாலும், இந்த
திக்கரை கொண்டு நீங்கள் அல்லாஹை நெருங்கி பாருங்கள். அதுவும் இன்றைய ஜும்மா நாளின் பரக்கத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்டு பாருங்கள். அல்லாஹத்தில் ஏந்தின கையை இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான். இன்னும் நீங்கள் நினச்ச காரியங்களை உங்களுக்கு வெற்றியாக்கி கொடுப்பான். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நான் திரும்பியும் சொல்கிறேன். நீங்கள் அசரை தொழுது முடிச்சுட்டு ஒரே அமர்வில் யார்கிட்டையும் பேசாமல் நம்பிக்கையோடு இன்ஷால்லா அல்லாஹ் முன்னிலையில் நம்ம இந்த அமலை செய்கிறோன்ற ஒரு இறை அச்சத்தோடு நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உறுதியோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹால நற்கூலியை வழங்குகிறான். இன்னும் கண்டிப்பாக நம்மளுடைய துவாக்களையும் கபூலாக்குறோம். நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணி துவா செய்றீங்க. கண்டிப்பாக அல்லாஹால என்னுடைய துவாவில் நான் எப்படி நான் துவா கேட்குறேனோ அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன். அதனால் கவலைப்படாதீங்க. அல்லாஹால மிக வேகத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிஞ்சு நமக்கு உதவி செய்வான். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்னும் அல்லாஹாவை நம்ம வந்து புகழ்கிறோம். இன்னும் நபி மேலே செலவாக தூதுறோம். இன்னும் திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனமாகவும் இந்த துவா இருக்குது. இன்னும் நபிக்கு ஒரு யூனுஸ் நபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹால வெற்றியை கொடுத்தா அவங்களை கஷ்டத்துலேருந்து மீட்டான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ர தான் அல்லாஹால இந்த திக்ரை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்குது கவலை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்மளை மீட்டு நமக்கு மன நிம்மதியை வழங்குவோம். இன்னும் நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹால நடத்தி காட்டுவோம். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்றைய ஜும்மா நாளில் அதிகமாக ஓதுங்க. இந்த திக்ருகளை நான் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 100 முறைன்னு சொல்கிறேன். ஆனால் 100 முறை தான் ஓதணும்னு இல்லை. இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்தி ஓதுங்க. ஏன்னா திக்ருகளுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணால் திக்ரு செய்யலாம். அல்லாஹ்வை நினைவு கூர்றது நம்ம எவ்வளோ வேணால் நினைவு கூறலாம். எண்ணிக்கை இவ்வளவு தான் அவ்வளவு தான் அப்படின்னு இல்லை. ஏன்னா நோன்பு தொழுகை இதெல்லாம் அளவு இருக்குது. ஆனால் திக்ருக்கு அளவுங்கிறதே இல்லை. அதனால் செலவாத்தி எத்தனையோ முறை ஓதலாம். நீங்கள் இந்த திக்ரையும் எத்தனையோ முறை ஓதலாம். இந்த யா ரஹீம் யா அல்லாஹ் அப்படிங்கிறதையும் நீங்கள் நிறைய தடவை கூட ஓதலாம். ஏன்னா நமக்கு பெரிய தேவை இருக்குது. அல்லாஹால எனக்கு இதை நடத்தியே காட்டணும் அப்படின்னு நம்ம புடிவாதத்தோடு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹால அதை நடத்தி காட்டுறான். அதனால் நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய துவாக்கள் கபூலாகுன்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லா இந்த ஒரு 3 திக்ருகள் தான். இந்த திக்ருகளை கொண்டு இன்ஷால்லா இந்த ஜும்மா நாளை நீங்கள் நிரப்புங்க. கண்டிப்பாக அல்லாஹால நம்முடைய கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவான் ஹாமீன். இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரை தொடுத்த நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் நிம்மதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கியருள்வான் ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க. இன்ஷால்லா இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பல்லடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருப்பாங்க. அல்லாஹால இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நீ எல்லாருக்கும் இன்ஷால்லா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹ் கஸீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.